தடுப்பூசி போடப்பட்ட இலங்கையர்கள் தனிமைப்படுத்தலை தவிர்க்கலாம் சவீந்திர சில்வா தெரிவிப்பு கோவிட் பத்தொன்பது தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு நாட திரும்பும் இலங்கையர்களுக்கு மேற்கொள்ளப்படும் பிசிஆர் பரிசோதனையில் தொற்று இல்லை என முடிவுகள் கிடைக்க பெற்றால் அவர்கள் சமூகத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என கோவிட் பத்தொன்பது தொற்றுக்கான தேசிய செயலனைத் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் கொரோனா அச்சுறுத்தல் சூழ்நிலை காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருகின்ற செயற்திட்டம் தொடர்பாக இன்று அதாவது திங்கக்கிழமை தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது சவீந்திர சில்வா மேலும் கூறியுள்ளதாவது வெளிநாட்டில் இருந்து வரும் இலங்கையர்கள் ஏற்கனவே கோவிட் பத்தொன்பது தடுப்பூசியை போட்டவர்களாக இருப்பினும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர் இதன்போது பிசிஆர் பரிசோதனையில் தொற்று இல்லை என முடிவுகள் கிடைத்தால் அவர்கள் வருகை நுழைய முடியும் இருப்பினும் வெளிநாட்டவர்களுக்கு வெவ்வேறு வகையான தடுப்பூசிகள் ஆகையினால் ஏழாவது நாளில் பிசிஆர் பரிசோதனை முடிவு எதிர்மறையாக இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தல் பகுதியில் இருந்து வெளியேறலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆம் அடுத்து வருகின்ற தகவல் ஒன்றோடு உங்களை சந்திப்போம் நன்றி